ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா, காப்பி ட்ரேடிங்கில் ஒரு சின்ன ஸ்கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து எப்போவுமே காப்பி ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அது எப்படி பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? அது தெரிஞ்சுக்காமல் பண்ணீங்க அப்படின்ற மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக லாஸ் ஆகிறது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? அதேமாதிரி காப்பி ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்றத மெயினாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். நானும் காப்பி ட்ரேடிங்கில் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரொவைட்லாம் பண்ணல நான் சொல்லணும், ஏன்னா நிறையா பேர் வந்து என்னை காப்பி பண்ண விரும்புனாங்க சப்ஸ்கிரைபர்ஸு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அதுக்காக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த அக்கௌண்ட் தான் இது பார்த்திங்கன்னா தெரியும். இதில் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் காப்பி ட்ரேடிங்கில் இங்கே போனீங்கன்னா ஆப்பில் இங்கே பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா மாஸ்டர் ட்ரேடிங் சொல்லி இந்த இருக்கும் ரேட்டிங்னு. இந்த ரேட்டிங்கில் எப்போ பார்த்திங்கன்னா ரிஸ்க் ஸ்கோர் தான் டிஃபால்ட்டாக வச்சுருப்போம். ரிஸ்க் ஸ்கோர்னா யாரெலாம் வந்து லாஸே ஆகும், ஓன்லி ப்ராஃபிட் மட்டும் கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி, ஓகேங்களா? பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே ரியலா அப்படி இல்லைன்னா ஃபேக் அக்கௌண்ட்ஸா? இல்லை ஃபேக் அக்கௌண்ட்ஸ்னால் ஃபேக் அக்கௌண்ட்ஸ்ன்னு கிடையாது, ஆக்சுவலாக ரியல் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. என்ன சொல்கிறது, ஆக்சுவலாக இந்த மாதிரி அக்கௌண்ட் வச்சுருக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இதே மாதிரி ரெண்டு அக்கௌண்ட் வச்சுருந்து ஒன்றில் பை அடிப்பாங்க, ஒன்றுத்தில் செல் அடிச்சிருவாங்க. இந்த மாதிரி வச்சுருக்கும் போது அதே இப்போ யூரோ யூஎஸ்டி இதில் பை பண்ணுறாங்க அப்படின்னா வேறு ஒரு அக்கௌண்ட்டில் யூரோ யூஎஸ்டி செல் அடிப்பாங்க. ஸோ இது அப்படியே விட்டுட்டாங்கன்னா என்ன ஆகுனா, ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டில் $100 ப்ராஃபிட் வரும். ஒரு அவங்க ஒரு $100 இன்வெஸ்ட் பண்ணி $100 ப்ராஃபிட் வரும், $100 நூறு அக்கௌண்ட்டில் லாஸ் ஆகும், ஓகேங்களா? இந்த மாதிரி ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டில் பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் கண்டினியூஸாக ப்ராஃபிட்டே போகுது அப்படின்னு. ஸோ அவங்கள பார்த்து பார்த்து எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா காப்பீட்ஸ் எல்லாம் அவங்கள்ட்ட ஆட் பண்ணிட்டே வருவாங்க, ஓகேங்களா? இன்னொரு அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா லாஸ் ஆகிட்டே போகும். ஸோ அதில் ஆட் பண்ணுறாங்களோ இல்லையோ, இப்போ அவங்களுக்கு லாஸோ ப்ராஃபிட் எதுவுமே கிடையாது. ஏன்னு சொன்னிங்கன்னா அவங்களுக்கு இதில் $100 லாஸ்னால் வேறு ஒரு அக்கௌண்ட்டில் $100 ப்ராஃபிட்டு. ஸோ அந்த இது மட்டும்தான் லாஸ் ஆகும், இது கமிஷன்ஸ் மட்டும் அது சின்னதாக போகும். ஆனால் காப்பி அது அவங்க இது பண்ண 30%, 40%, 35%, 21% சொல்லி கமிஷன் வைக்கிறாங்க, ஓகேங்களா? இந்த கமிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ராஃபிட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு வந்துடும். ஸோ இதுவே அவங்களுக்கு பெரிய லாபமாக இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரஸ்டபிள், இவங்களுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்றவங்கள பார்த்து காப்பி பண்ணுங்கள். அப்படி இல்லைனா என்ன பொறுத்த காப்பி ட்ரேடே பண்ணாதீங்க மோஸ்ட்லி, ஓகேங்களா? காப்பி ட்ரேடிங்கே பண்ணாதீங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட ஸ்ட்ராட்டஜி எப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் எப்படி பண்ணுறீங்க என்ன எது சொல்லி ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணிட்டு நீங்கள் அந்த காப்பி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண போலங்க. ஆஸ் யூஷுவலாக எதுக்கு நம்ம மற்றவங்க ட்ரேட் வந்து தேவையில்லாமல் வந்து காப்பி பண்ணோம், எதுக்கு நம்ம தேவையில்லாமல் மற்றவங்களை காப்பி பண்ணோம், இல்லை எனக்கு வந்து தெரியாது அதோடய பேசிக்ஸு எதுவுமே தெரியாது இது பண்ண தெரியாது அப்படின்னா டெய்லியும் அவங்க பண்ணுற ட்ரேட்ஸை போய் பாருங்கள், ஓகேங்களா? ட்ரேட்ஸ் போய் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஜஸ்ட் இன்னொரு இதை காட்ட பாருங்க, LAKSHNA இதான் என்னோடய இது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மலாக ஓப்பன் பண்ண அக்கௌண்ட் ஒன்று. ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ண இனிஷியலாக ட்ரேட் பண்ணது. ஸோ இது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதோட இது வந்து அதிகமாக இருக்கும் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எட்ட சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கச்சு, நான் வந்து உங்களை காப்பி பண்ணிக்கிறேன் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சப்ஸ்கிரைபர்லாம். ஸோ அதுக்காக ஓப்பன் பண்ண அக்கௌண்ட் தான் இது. இதோட ஹிஸ்ட்ரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்றது, ஓகேங்களா? கண்டினியூஸாக பாருங்கள். இதில் 4 பேர் காப்பி பண்ணிருக்காங்க. இங்கே பாருங்கள் டோட்டல் ப்ராஃபிட் $56, ஆனால் டோட்டல் லாஸ் $35, ஓகேங்களா? ஆக்சுவலாக இது $25 வச்சு நான் ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டு தான். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சில பிரச்சனைகள், ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் மினிமம் ஃபாரெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா மினிமம் ஒரு $100 இருந்தால் தான் ஒரு சின்ன ட்ரேட் பண்ண முடியும் என்னால். 0.01 சின்ன சின்ன ட்ரேட்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து எடுக்கிற ட்ரேட் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னு சொல்லவே முடியாது, லாஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த லாஸை நம்ம ஃபயர் ஃபைட் பண்ணுறதுக்கு மினிமம் நமக்கு $100 வேணும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு 0.01 எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா $5, $7 கிட்ட நம்ம எடுக்கிறதுக்கே போய்டும். அதுக்கு ப்ராஃபிட் லாஸ்ன்னு ஒரு $3, $4 மினிமம் வந்து நீங்கள் கொடுத்தாங்கன்னு. ஸோ 10-12 கிட்ட உங்களுக்கு ஒரு பைக்கோ இல்லை செல்லுக்கோ மட்டும் உங்களுக்கு நீங்கள் செப்பரேட் பண்ணணும். ஸோ நான் ஒரு பையும் ஒரு செல்லு ஹெஜ்ஜிங் தான் பண்ணுவேன். அதாவது யூரோ யூஎஸ்டியை பை பண்ணால் ஜிபிபி யூஎஸ்டியை செல் பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு. ஆனால் அது எந்த டைமில் பண்ணணும், எந்த வேல்யூவில் இருக்கணுன்றது நான் நம்ம வீடியோஸில் க்ளியராக சொல்லியிருக்கேன். நீங்கள் லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளோட சேனல் போயிட்டிங்கன்னா இதில் 6 நிமிஷம் யா இதில் நம்ம சேனல் போனீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதை பாருங்கள், காப்பி ட்ரேடிங் ஹிஸ்ட்ரி. நான் காப்பி ட்ரேடிங் பண்ண டெய்லியும் என்ன வந்து என்ன வருது என்ன போகுதுன்றது டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டு இதில் போட்டிருக்கேன், ஓகேங்களா? இதில் போய் நம்மளோட காப்பி ட்ரேடிங்கில் நான் காப்பி ட்ரேடிங் பண்ணல, என்ன காப்பி பண்ணவங்க என்ன இதில் இருக்காங்க சொல்லி நான் தினமும் போட்டிருக்கேன், அப்டேட் பண்ணிருக்கேன். பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு வீடியோ போய் பார்த்துக்கோங்க. இல்லை நான் வந்து காப்பி ட்ரேடிங் பண்ண விரும்பலைச்சி, நானே வந்து சொந்தமாக ட்ரேட் பண்ண விரும்புகிறேன், எனக்கு எப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்றத மட்டும் எனக்கு இது பண்ணி ஐடியா மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அதுக்கு நான் சொல்கிறேன்,
அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரக்ஸ் ரேட்ஸ்னு சொல்லியிருக்குவாங்க இந்த போர்ட்ஃபோலியோ இந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு இதில் உள்ள வீடியோஸை பாருங்கள். நான் எப்படிலாம் ட்ரேட் பண்ணுறேன், எந்த மாதிரி ஹெட்ஜிங் பண்ணுறேன், எந்த மாதிரி ஹெட்ஜிங் எந்த டைமில் பண்ணுறேன், எப்படி அதை மேனேஜ் பண்ணுறேன் சொல்லி கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருப்போம். மேபி அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா வந்து எப்போவுமே நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கான டைம் வந்து ரொம்ப கொடுக்கணும். ஆனால் யாரும் லேர்ன் பண்ணுறதுக்கான டைம் கொடுக்குறதில்ல, ஏர்ன் பண்ணுறதுக்கான இதுதான் வந்து வேகமாக இது பண்ணுறாங்க. முதல்ல லேர்ன் பண்ண கற்றுக்கிறதுக்கு நிறைய டைம் கொடுங்க, 6 மாதமோ 3 மாதமோ அப்படின்னு சொல்லி டைம் நிறைய எடுத்து தெரிஞ்சுக்கோங்க, கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணுறதுக்கு வாங்க. டைரெக்டாக வந்து இல்லை எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, நான் டைரெக்டாக ஏர்ன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா, அவங்க தான் இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் காப்பி ரைட்டிங் இதெல்லாம் பண்ணுவாங்க. பட் ஆனால் அதில் இருக்க ரிஸ்க் அண்ட் ரிவார்டை தெரிஞ்சுக்கோங்க. அவங்க அக்கௌண்ட் ஜீரோனா அவங்க அக்கௌண்ட் ஜீரோ. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இதிலே வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் காசு பண்ணிருக்காங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் எனக்கு தெரிஞ்சு. எந்த ஜீரோ ஆச்சுன்னா அவங்களது ஜீரோ ஆகும். பட் ஆனால் எந்த ஜீரோ ஆனால் அது ரியாலிட்டியாக இந்த ஜீரோ கிடையாது. ஏன்னா வந்து நான் வந்து ஏற்கனவே வேறு ஒரு அக்கௌண்ட்டில் பண்ணியிருக்கேன். அந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $400 மேலே ப்ராஃபிட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக $300 மேலே $150 ப்ராஃபிட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் $100 இப்போ அந்த அக்கௌண்ட்டே எனக்கு ஜீரோ ஆனால் கூட எனக்கு லாஸ் கிடையாது. ஏன்னா இதில் $100 வச்சு பண்ணுற அக்கௌண்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலாக $114 கேபிட்டலில் இருக்குது. எனக்கு ஜீரோவே ஆனாலும் எனக்கு லாஸ் கிடையாது. பட் ஆனால் அவங்களுக்கு அது லாஸ் தான். ஸோ அந்த லாஸ் ரிஸ்க்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எப்போவுமே பண்ணுங்கள். நான் என்னோடய இதை காப்பி பண்ணுறவங்களுக்கு நான் அதான் அட்வைஸ் பண்ணுவேன். என்னோடய லாஸ் அண்ட் ப்ராஃபிட்டை தெரிஞ்சுக்கோங்க, எப்படி எனக்கு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுட்டு காப்பி பண்ணுங்கள். இல்லைனா அது உங்களோட ஓன் ரிஸ்க்கு தான், நான் வந்து யாரையும் இது பண்ணலை, நீங்களாக கேட்டதுக்காக தான் பண்ணுறேன்றதுக்காக தான் நான் சொன்னேன். அதே மாதிரி நம்மளோட ட்ரேட்ஸ் கூட நீங்கள் இங்கே போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, எப்படி இருக்குது என்னோடய ட்ரேட்ஸ்லான்னு நீங்கள் பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக இது ஒரு ஹெட்ஜிங். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதை பை பண்ணுறேன், இதை செல் பண்ணுறேன். அதாவது குரூட் ஆயில் இது ஹெட்ஜிங்கு. இது வந்து பார்த்திங்கன்னா XTI, இதுவும் ஒரு குரூட் ஆயிலோட ஒரு ஹெட்ஜிங். இந்த ஹெட்ஜிங்கில் பாருங்கள் $15 லாஸு, $19 ப்ராஃபிட்டு. ஸோ $4 ப்ராஃபிட் இந்த ஹெட்ஜிங்கில். இது வந்து ஒரு ஹெட்ஜிங் தான், யூரோ யூஎஸ்டி சிபிபி ஜிபிஎஸ்டி. இதுலேயே இதில் கணக்கு பண்ணி பாருங்கள், $1 ப்ராஃபிட். ஓகேங்களா, இதுலேயும் இது ஒரு ஹெட்ஜிங் தான், இது ஒரு 0.8 சென்ட் ப்ராஃபிட்டு. இதிலும் ஒரு ஹெட்ஜிங் தான், ஆனால் இந்த ஹெட்ஜிங்கில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ் வரும், ப்ராஃபிட் வரும். பட் ஆனால் நான் ஹெட்ஜிங் பண்ணும்போது சம்டைம்ஸ் இல்லை, ஆக்சுவலாக செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன், செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஜிபியோட மூவ்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப பெரிய பிளாக் ஆகிட்டேன் கிட்டத்தட்ட. என்னோடய ட்ரேட்ஸ்லேயே கூட நான் காட்டுறேன் உங்களுக்கு. யா நம்ம ஆக்சுவலாக வந்து வெறும் $25 வச்சு தான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக இதை ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே பாருங்கள், இது வந்து 18 3 இந்த வாரம் திங்கக்கிழமை தான் ஆக்சுவலாக நான் ட்ரேட் பண்ண ட்ரை பண்ண நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ட்ரேட் பண்ண ட்ரை பண்ண $25 வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், ஓரளவுக்கு நல்லதாக போச்சு. பட் ஆனால் $25 வந்து ஓரளவுக்கு தான், அதுக்கு மேலே பத்தாது. 23rd 22rd பார்த்திங்கன்னா $25 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா ஜிபிபி வந்து நான் நினச்ச மாதிரி போல் ரொம்ப வயலண்ட்டாக மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. பட் ஆனால் யூரோ அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பிளாக் ஆகிட்டேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ளேலிஸ்ட்டில் நான் போட்டிருப்பேன் க்ளியராக என்னாச்சுன்னு. ஸோ திருப்பி வந்து $25 ஆட் பண்ணேன், திருப்பி வந்து அதுவும் பத்தலை எனக்கு, திருப்பி $50 ஆட் பண்ணேன். ஸோ டோட்டலாக $100. அதனால தான் என்ன காப்பி பண்ணுறவங்களும் சொல்லுவேன், நான் மினிமம் $100 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஆஃப் ஆகாது, நான் எடுக்கிற டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றது. ஏன்னா என்ன சொல்கிறது, $100 நானும் வச்சு பண்ணுறேன், நீங்களும் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா நான் எடுக்கிற டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கும் உழுவும் கரெக்டாக. நான் அதுக்கு மேலே கண்டிப்பாக ஆட் பண்ண மாட்டேன். $100 என்னோடய மேக்ஸிமம் கேப்பபிலிட்டி என்னவோ அந்த அளவுக்கு தான் வந்து நான் என்னோடய டேட்ஸ் எடுப்பேன். ஓகேங்களா, அதுக்கு மேலே எடுக்க மாட்டேன். இப்போ நான் $100 யூட்டிலைஸ் பண்ண மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தெரியும், இது ஒரு ஹெட்ஜிங்கில் ஓடிட்டுருக்கு. இது நம்ம ஆப்ரேட் இது என்னன்றதை சொல்லலாம். ஓகேங்களா, கிட்டத்தட்ட $89 ஃப்ரீ மார்ஜின் இருக்குது. அப்புறம் $90 ஃப்ரீ மார்ஜின் இருக்குது. இந்த ஃப்ரீ மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் நான் $50 மெயின்டெயின் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த $50 ஃப்ளோட்டிங்கில் ப்ராஃபிட் லாஸ் வரத்துக்கோ இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஃபுல் கேஷ் வச்சு நான் எப்போவுமே யூட்டிலைஸ் பண்ணவே மாட்டேன் எதுக்குமே. ஏன்னா அது என்றைக்கு அதனால ரிஸ்க்கு தான், டக்குனு அக்கௌண்ட் ஸ்கொயர் ஆஃப் ஆகிட்டு இதாது. இது 24 hours மார்க்கெட்னால நைட் என்ன நடக்கும் தெரியாது. தூங்கும்போது ஒரு சின்ன ஸ்பைக் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் வாஷ் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ரிஸ்க்லாம் இருக்குது, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணுங்கள் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நம்மளோட ட்ரேட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வாரத்தில் $100 நான் சொல்லியிருந்தேன், $100 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ $20 ப்ராஃபிட்டு, ஆல்மோஸ்ட் 20% ப்ராஃபிட்டு. பட் ஆனால் எல்லா வாரம் இந்த 20% வரும்னு கேட்டால் எனக்கு கிட்ட வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் ஒரு வாரத்துலேயே 50% எடுத்தேன், 100% கூட எடுத்திருக்கேன் வேறு அக்கௌண்ட்டில் என்னோடய இதில். அதில் அப்போதைக்கு வேறு டோட்டலாக பிரச்சனை, கோல்டு வந்து $2000 மேலே போயிட்டு வந்துச்சு. ஸோ நான் ஸ்டார்ட் ஆச்சு, கொஞ்சம் நல்லா ப்ராஃபிட் பண்ணதில்ல. ஸோ அதனால் வந்துச்சு. பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் ஃபயர் ஃபைட் பண்ணி தான் அந்த $20 வர வச்சேன்.
பட் ஆனால் நெக்ஸ்ட் வீக்கில் இந்த பெரிய ஃபயர் ஃபைட்லாம் இல்லாமல் நான் ட்ரீட் பண்ணுவேன், முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம். பட் ஆனால் இப்போ காப்பி பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட இதுக்கு பாருங்கள், $152 கேட்குது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன் அப்படி கேட்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோடய ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் இருக்குல்ல, என்னோடய ரிஸ்க்கும் அதிகமாக இருக்குது, ரிவார்டும் அதிகமாக இருக்குது. ஸோ இதுவாக இருக்கிறதுனால அந்த ரிஸ்க்கு நீங்கள் மேனேஜ் பண்ணால் இவ்வளோ கேஷ் இருந்தால் தான் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக இந்த $152 கேட்குது. பட் ஆனால் இது ரியல் கிடையாது. நீங்கள் $150 $200 இன்வெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி வந்து $100 வந்து விட்ரா பண்ணிக்கலாம். $100 மெயின்டைன் பண்ணால் போதும் எனக்கு தெரிஞ்சு, ஸ்கொயர் ஆஃப் ஆகாது அக்கௌண்ட், ஓகேங்களா? ஆனால் இது வந்து உங்களோட ரிஸ்க்குக்காக இவ்வளோ டாலர் வேணுன்ற மாதிரி சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேஷன் பண்ணி கேட்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்கள். இப்போ இதில் ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கா. இப்போ இதில் பாருங்கள் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ கேட்டுது, $1469 $86 காட்டுது. ஆனால் இதில் சம்மரில் போய் பார்த்தீங்கன்னா உள்ள வெறும் $27 இருந்தால் போதும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. பட் ஆனால் இங்கே பாருங்கள், $29 $27 ஃப்ளோட்டிங் லாஸே வந்து $8 கிட்ட உங்களுக்கு இருக்குது, ஓகேங்களா? $27 $7 இதிலே போயிடுச்சுன்னா அவங்க ஓப்பன் ரேட்ஸ் எத்தனை இருக்குது இங்கே பாருங்கள், எல்லாமே சின்ன சின்ன ட்ரேட்ஸில் க்ளோஸ் பண்ணுங்க. ஒன்று மட்டும் பெருசாக இருக்காங்க, ஏன்னா இதை மட்டும் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டே இருக்காங்க இது மேலே வரும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அக்கௌண்ட் $25 வச்சு ப்ராஃபிட் பண்ணி நம்ம சம்பாதிக்கலாமா கேட்டால் சத்தியமாக சம்பாதிக்க முடியாது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லாஸே அதிகமாகும். ஏன்னா ஃப்ளோட்டிங் ப்ராஃபிட் லாஸ் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் எப்பவுமே இதில் போய் ஹை அச்சீவரில் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், டாப் கெய்னரில் ரெடி மோஸ்ட் டாப் கெய்னரில் இங்கே பாருங்கள் வெறும் $90 இருந்தால் போதும்னு சொல்லுது. நீங்கள் என்ன சொல்லலாம், நானும் இங்கே இதோட ஃப்ளோட்டிங்கோட லாஸே வந்து பாருங்கள் 208 ஃப்ளோட்டிங் லாஸ்னால் ஒரு ட்ரேட்ஸில் டோட்டலாக அவங்க ஓப்பன் ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா $208 வச்சுருக்காங்க இன்னும் ஓப்பனாக க்ளோஸ் பண்ணாமல். ஸோ வெறும் $90 வச்சு நீங்கள் எப்படி ப்ராஃபிட் பண்ண முடியும், முடியாது. இவங்க என்ன கேபிட்டல் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அந்த கேபிட்டல் நீங்களும் மெயின்டைன் பண்ணணும், அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆனால் இது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணுங்கள். ட்ரஸ்டபுளாக இருந்தால் நீங்கள் காப்பி ட்ரேடிங் பண்ணுங்கள், ட்ரஸ்டபுள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து காப்பி ட்ரேடிங் என்னை பொறுத்த வரைக்கும் பண்ணாதீங்க. நீங்கள் அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கோங்க எப்படி பண்ணுறாங்க, எப்படி ஹெஜிங் பண்ணுறாங்க, எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க பொசிஷன்ஸை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது 7 நாளில் 1 வாரத்தில் வந்தது டோட்டலாக. ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு போகுது அப்படின்றது இந்த இது, ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு ஒரு 100% ப்ராஃபிட் பண்ணுற வரைக்கும் என்ன சொல்கிறது, கொஞ்சம் பொறுமையாக தான் ட்ரேட் பண்ணுவேன். எந்த ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்காமல் சிம்பிளான ட்ரேட்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு சிம்பிளான ப்ராஃபிட்ஸ் மட்டும் பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் கொண்டு போவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு 100% பண்ணிவிட்டு ஒரு 120% ரீச் ஆகிட்டோம்னா என்னோடய ப்ராஃபிட்ஸ் 100% வெளியே எடுத்துருவேன். அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டில் வச்சு தான் வந்து நான் ட்ரேட் எடுப்பேன். ஸோ அதனால் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னோட காப்பியர்ஸ்க்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நான் விட்ரா நான் போடும்போது சொல்லுவேன் என்னோடய இதை நான் எடுக்கிறேன் வெளியே, என் ப்ராஃபிட்ஸை வந்து வெளியே எடுக்க போகிறேன், ஸோ நீங்களும் உங்களோட ப்ராஃபிட்ஸை வெளியே எடுத்துக்கோங்க அப்படின்றத நான் தினமும் வீடியோ போடும்போதே சொல்லுவேன். அப்போதைக்கு நீங்கள் விட்ரா உங்களுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கேபிட்டல் எப்படி இருக்குன்றது பார்த்துக்கோ ஏற்ற மாதிரி தான் நான் ட்ரேட் எடுப்பேன். நீங்களும் அதை மெயின்டைன் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ட்ரேட்ஸ் விழுக்கும், ஓகேங்களா? நான் கண்டிப்பாக ஒரு 50% இல்லை 60% வந்தோன்னா 20-20% வெளியே எடுக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம, ஓகேங்களா? ஏன்னா விட்ராவை மினிமம் ஒரு $30 போட்டால் தான் அட்லீஸ்ட் ஒரு $2000 வரும் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ வெறும் 1000 ரூபா 1500 ரூபா 300 ரூபா வச்சு எதுவும் பெருசாக பண்ண முடியாது. ஸோ ஒரு 2000 ரூபாவது வரணும்னா மினிமம் ஒரு $20 என்ன சொல்கிறது ஒரு $40 இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள், நான் விட்ரா போடுவோம், கண்டிப்பாக வந்து வீடியோ போடுவேன் தினமும். அப்போதைக்கு நீங்களும் அதை பார்த்தீங்கன்னா நம்ம காப்பியில் எப்போவுமே நம்ம வீடியோ மறக்காமல் போய் பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில். இன்றைக்கி மேபி நீங்கள் டைம் மிஸ் பண்ணிட்டீங்க பார்க்க முடியல அப்படின்னாலும் வேறு ஒரு நாள் நம்மளோட காப்பி ட்ரேடிங்கில் போய் பாருங்கள், பார்த்தா தான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி என்ன நடக்குதுன்றது தெரியும். ஏன்னா நீங்கள் அதை மிஸ் பண்ணிங்கன்னா நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் எப்படி போயிட்டுருக்கேன் நம்மளோட இது அப்படின்ட்டு தெரியாமல் போயிடும், ஓகேங்களா? ஸோ காப்பியை மறக்காமல் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் இதில் காப்பி பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சையோ இல்லை தெரியாத யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க இது பண்ணாலும் பிளைண்டாக அவங்கள சேர்த்து விடாதீங்க இதில். அதே மாதிரி நம்மளோட லிங்க் அனுப்பிச்சோ இது பண்ணியோ வந்து ஜாயின் பண்ணி விடாதீங்க. என்கிட்ட 2-3 பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டாங்க இது மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, என்னோட ரிலேட்டிவ் இருக்காங்க, என்னோட பிரதர் இருக்காங்க, அவங்கள அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அப்படியே ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. அது மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ரொம்ப நாள் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, ரிஸ்க் அண்ட் ரிவார்டு என்னென்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு எதுவுமே தெரியும் பிளைண்டாக அது மாதிரி பண்ணாதீங்க. அவங்கள முதல்ல ஃபாரக்ஸ்னால் என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்க சொல்லுங்கள், இல்லாட்டி வேறு வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். இது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அதோடய ரிஸ்க் அண்ட் ரிவார்டை என்னென்னு தெரியும் எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்கள மட்டும் நீங்கள் வந்து சேர்க்கணும், சேர்க்கலாம், இது பண்ணலாம், ஓகேங்களா? பிளைண்டாக சேர்த்து விட்டு ப்ராஃபிட் சும்மாவே வந்துடும், இவர் நல்லா பண்ணுவார் இது பண்ணுவார் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சத்தியமாக சேர்க்காதீங்க. அது என்றைக்கு இருந்தாலும் ஒரு பிரச்சனையில் போய் முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் 20% ப்ராஃபிட் பண்ணியாச்சு நம்ம, கரெக்டுங்களா? இப்போ நம்ம $10 லாஸ் பண்ண கூட நமக்கு பெருசாக லாஸ் கிடையாது, ஏன்னா நமக்கு ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ லாஸ் கிடையாது. ஆனால் இதுக்கப்புறம் வரவங்க ஒருத்தர்லாம் ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு இப்போ நம்ம $10 லாஸ் பண்ணால் அவங்களுக்கு இல்லை $10 லாஸ் தானே தவிர ப்ராஃபிட் கிடையாது, நமக்கு ப்ராஃபிட் தான். ஆனால் நம்ம ப்ராஃபிட்லேருந்து கொஞ்சம் லாஸ் ஆகுது, ஆனால் அவங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே லாஸ் ஆகும். ஸோ அது மாதிரி ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவங்களுக்கு தெரிய வைக்கணும் முதல்ல, பிளைண்டாக சேர்த்து விட்டாதீங்க தயவுசெய்து, ஓகேங்களா? இதுதான் வந்து நான் சொல்கிறேன் மோஸ்ட்லி.
ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. உங்களோட கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். இது ஒரு நல்ல டிஸ்கஷனாக போகும். ஒரு நாலு பேர் இருக்காங்க காப்பியர், பார்க்கலாம் எந்த அளவுக்கு போகுதுன்றதை பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.